தொடர்ந்து நம் ஊர்களில் நடைபெற்ற செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கால்வாயில் ஊர்ந்த 11.5 அடி நீளமுள்ள அரிய வகை ராஜநாகத்தை வனத்துறையினர் லாபகமாக பிடித்தனர். கல்லாறு பகுதியில் உள்ள கால்வாயில் அப்பகுதி பெண்கள் துணி துவைத்துக் கொண்டிருந்த போது நீளமான பாம்பு ஒன்று தண்ணீரில் நீந்தியதை பார்த்து அலறி அடித்து ஓடினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் பாம்பை லாபகமாக பிடித்தனர். பிடிபட்ட பத்திரமாக எடுத்துச் சென்று பரளியாறு வனப்பகுதியில் விட்டனர். அடர் வனப்பகுதியில் வாழக்கூடிய கொடிய விஷம் கொண்ட பாம்பு குடியிருப்பு பகுதியில் பிடிபட்டது. அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்புக் கூட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். நிர்வாக வசதிக்காக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக தமிழக அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பு குறித்தும் பொதுமக்கள் எந்த மாவட்டத்தில் இணைய விரும்புகிறார்கள் என்பது குறித்தும் ஆட்சியர் சுப்பிரமணியன் மக்களிடம் கருத்து கேட்டார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பிரிந்து சென்ற கணவரை சேர்த்து வைக்க கோரி சகோதரிகள் செல்போன் டவரில் ஏறி போராட்டம் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வடலிவிளையைச் சேர்ந்த சண்முக சுந்தரி என்ற பெண்ணை கணவர் கடந்த ஓராண்டுக்கு முன்னர் கைவிட்டுச் சென்றதாகவும் அவரை சேர்த்து வைக்க ஆட்சியர் காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சகோதரியுடன் காவல் நிலையம் அருகே உள்ள செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். தர்மபுரி மாவட்டத்தில் கனகாம்பர பூக்களுக்கு விலை கிடைக்காததால் பூக்களை பறிக்காமல் வயல்களிலேயே விட்டுள்ளனர். கடந்த மாதம் 1 கிலோ 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கனகாம்பரம் தற்போது 150 முதல் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விழாக்கள் குடும்ப விசேஷங்கள் எதுவும் இல்லாததால் கனகாம்பரத்தின் விலை சரிந்துள்ளது. காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி சாகுபடி செய்தும் பயனில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக நெல்லை மாவட்டம் தெற்கு வள்ளியூரில் கிடப்பில் கிடந்த சாலை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அம்மச்சி கோவில் வழியாக ராதாபுரம் செல்லும் 2 மீட்டர் சாலை பணிகளுக்காக கடந்த 3 மாதங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. தொடங்கிய சில நாட்களிலேயே சாலை பணி கிடப்பில் போடப்பட்டது. இதுகுறித்து கடந்த ஜனவரி 11 நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக சாலை அமைக்கும் பணிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இன்று தொடங்கியுள்ளனர். விருதுநகர் அருகே கருவேல மரங்கள் சூழ்ந்து கிடக்கும் கண்மாயை தூர்வார வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்திர ரெட்டியப்பட்டியில் உள்ள பாசன கண்மாய் ஆண்டு கணக்கில் தூர்வாராமல் போட்டதால் கருவேல மரங்கள் வளர்ந்து வறண்டு கிடக்கிறது. இதனால் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கும் விவசாயிகள் கண்மாயை தூர்வாரி பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கையில் கல்லூரி வளாகத்திற்குள் அரிவாளுடன் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் மாணவர் ஒருவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். சிவகங்கை மாவட்டம் பில்லூரைச் சேர்ந்த ராஜா என்பவர் மன்னர் துரைசிங்கம் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். வழக்கம் போல இன்று காலை கல்லூரிக்கு வந்த ராஜாவை பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் வைத்து சரமாரியாக வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த மாணவர் ராஜா அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் வேளாண்மை விற்பனை குழு மூலம் விவசாயிகளிடமிருந்து 3,500 மெட்ரிக் டன் துவரை கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஆதார விலை திட்டத்தின் கீழ் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகளிடம் துவரை கொள்முதல் செய்யும் திட்டத்தை அவர் இன்று துவக்கி வைத்தார். அதன்பின் பேசிய அவர், விவசாயிகள் தங்கள் விளைவித்த துவரையை ஆதார் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகத்துடன் அணுகினால் கொள்முதல் செய்யப்படும் என்று கூறினார். போக்குவரத்து துறையில் மாதந்தோறும் முதல் தேதியில் சம்பளம் வழங்க வலியுறுத்தி பழனியில் 2வது நாளாக போக்குவரத்து தொழிலாளர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி திண்டுக்கல் சாலையில் கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கோவை மண்டலத்தின் திருப்பூர் கிளை ஊழியர்கள் ஊதியம் 2 கட்டமாகவும் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். காலம் தாழ்த்தி ஊதியம் வழங்குவதற்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் சிஐடியு, எல்பிஎஃப் உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி அருகே பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலையை பாலத்தின் மீது எடுத்துச் செல்வதில் சிக்கல் தொடர்கிறது. ஆற்றுப்பாலத்தின் மேல் அதிக எடை கொண்ட பெருமாள் சிலை வாகனம் செல்ல தடை விதித்ததால் பாலத்தின் அடியில் மண் சாலை அமைத்து வாகனத்தை எடுத்துச் சென்றனர். திருவண்ணாமலையில் வெட்டி எடுக்கப்பட்ட 230 டன் எடை கொண்ட கற்பாறையிலான பெருமாள் சிலையை சுமந்து செல்லும் கார்கோ லாரி விழுப்புரம் கிருஷ்ணகிரி வழியாக கர்நாடகா நோக்கி செல்கிறது. வரும் வழியெல்லாம் போக்குவரத்து நெரிசல் என ஊர்ந்து வரும் பெருமாள் சிலை வாகனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி பாலத்தை கடப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் 2 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அதிமுக பிரமுகர் வீட்டில் வருமான வரித்துறை அலுவலர்கள் விடிய விடிய சோதனை மேற்கொண்டனர். சத்தியவாடி கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் வீட்டில் 8 பேர் கொண்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பாஸ்கர் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் முன்னாள் தலைவராக இருந்துள்ளார். தற்போது இவருடைய மனைவி செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் துணைத் தலைவராக உள்ளார். நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகம், பொதுப்பணித்துறை ஆகியவற்றில் பாஸ்கர் ஒப்பந்ததாரராக உள்ளார். போதிய மழையின்மையால் தேனி மாவட்டத்தில் உள்ள மஞ்சுளாறு அணையின் நீர் மட்டம் வெகுவாக குறைந்தது. கடந்த நவம்பர் மாதம் பெய்த கனமழையால் மஞ்சுளாறு அணை அதன் முழு கொள்ளளவான 57 அடியை எட்டியது. இந்நிலையில் போதிய மழை இல்லாததால் படிப்படியாக குறைந்த அணையின் நீர் மட்டம் தற்போது 41.20 அடியாக உள்ளது. அணைக்கான நீர்வரத்து முற்றிலும் நின்றதால் நீர் வெளியேற்றமும் நிறுத்தப்பட்டது. இந்நிலை தொடர்ந்தால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இரட்டை மடிவுளைகளை பயன்படுத்தும் வெளியூர் மீனவர்களை வெளியேற்ற வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர்களும் கடை உரிமையாளர்களும் மீனவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளின் துணையோடு கடல் வளத்தை அழிக்கும் இரட்டை மடிவுளைகளை வெளியூர்காரர்கள் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டும் மீனவர்கள் ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே திருநாங்கூர் பெருமாள் கோவிலில் 125வது தங்க கருட சேவை களை கட்டியுள்ளது. ஆண்டுதோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் தங்க கருட சேவை நடைபெறும். இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக 11 திவ்ய தேச கோவில்களில் இருந்து வரும் பெருமாள்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் படைசூழ 11 பெருமாள்களும் ஒரே நேரத்தில் எழுந்தருள அவர்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெறும். இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறும் இந்த சிறப்பு தரிசனத்தை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பது குறித்து பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து கலந்து கொண்டனர். கவனமாக சாலையை கடக்க வேண்டும் என்றும் பேருந்தில் பயணம் செய்யும் போது படிக்கட்டில் நிற்காமல் பயணம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. குரோம்பேட்டை பகுதியில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முடிவெட்டி அழகு பார்த்த போலீசார் மனநல காப்பகத்தில் ஒப்படைத்தனர். பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் என பல இடங்களில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் பல ஆண்டுகளாக சுற்றித் திரிந்து வந்தார். நீண்ட முடியுடன் கிழிந்த ஆடையுடனும் சுற்றித் திரிந்த அவரைக் கண்டு மக்கள் அச்சமடைந்தனர். இதைத் தொடர்ந்து அவருக்கு முடிவெட்டிவிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் கருட சேவை விமரிசையாக நடைபெற்றது. பழமையான பெருமாள் கோவிலில் முதலாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. 5 நாளும் பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவையில் ஸ்ரீனிவாச பெருமாள் தங்க கருட வாகனத்திலும் ரங்கநாதன் மற்றும் நரசிம்மர் வெள்ளி மற்றும் சாதாரண கருட சேவையிலும் அருள் பாலித்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். போக்குவரத்து நெரிசல் இல்லாத இடத்தில் மேம்பாலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் வியாபாரிகள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தக்கலை பகுதியில் 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு 100 கோடி மதிப்பில் மேம்பாலம் அமைக்க மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் திட்டமிட்டுள்ளார். வரும் 19ஆம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டவுள்ள இந்த இடத்தில் பாலம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியினர் போக்குவரத்து நெரிசல் இல்லாத இடத்தில் மேம்பாலம் அமைத்து அரசு பணத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு யானைகளின் இடைபார்க்கும் முகாம் இன்று நடைபெற்றது. தொரப்பள்ளி வன விரிவாக்க மையத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் முதுமலை காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் 22 வளர்ப்பு யானைகள் பங்கேற்றன. இடை பார்க்கப்பட்ட யானைகளுக்கு பசுந்தீவனங்கள், சத்து உருண்டைகள் மற்றும் புரதச்சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. யானைகளின் வயது மற்றும் எடைக்கு ஏற்ப உணவுகள் வழங்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பராமரிப்பின்றி கிடைக்கும் பிரசித்தி பெற்ற தெப்பக்குளத்தை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழமையான சந்திர சுடேஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்தில் அமாவாசை மற்றும் முக்கிய தினங்களில் மக்கள் புனித நீராடி வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வழிபாட்டுக்கு வரும் பக்தர்கள் பொருட்களை குளத்திலேயே விட்டுச் செல்வதால் குளத்து நீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் உடனடியாக தெப்பக்குளத்தை தூர்வாரி பயன்பாட்டிற்கு விட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே 6 விசைப்படகுகளை நங்கூரமிட்டு நிறுத்தியதுடன் படகில் இருந்தவர்கள் வள்ளங்கள் மூலமாக அருகே இருந்த மீனவ கிராமங்களுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கடலோர காவற்படையினர் விசைப்படகு நின்ற இடத்திற்கே சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அவை கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த விசைப்படகுகள் என்றும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் விசைப்படகுகளை குமரி அருகே நங்கூரமிட்டு நிறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளனா்.
விருதுநகர் அருகே கட்டப்பட்டு திறக்கப்படாமல் கிடக்கும் கிராம சேவை மையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டம்புதூரில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிராம சேவை மையம் கட்டப்பட்டது. இந்த மையம் கட்டப்பட்டதிலிருந்து இதுவரை திறக்கப்படாமல் நீண்ட நாட்களாக அப்படியே கிடப்பதாக கூறப்படுகிறது. இதை புனரமைத்து திறக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பின்வாசல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தையால் பரபரப்பு ஏற்பட்டது. பாட்டவயல் பகுதியைச் சேர்ந்த ராய் என்பவர் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை கட்டிலடியில் பதுங்கியது. இதையடுத்து அறையின் கதவை உடைத்து வீட்டின் உரிமையாளர்கள் தப்பினர். சம்பவம் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசியில் 30வது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை RTO கருப்பசாமி மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆனந்த் துவக்கி வைத்தனர். பள்ளி பேருந்து மற்றும் கார் ஓட்டுநர்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆய்வாளர் ஆனந்த், வாகன ஓட்டிகள் விபத்தில்லாமல் செல்ல சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும், தலைக்கவசை பயன்படுத்துவது மூலம் விபத்தை தவிர்க்க முடியும் என்று கூறினார். சேலத்தில் மகளிருக்கான நடமாடும் கழிப்பறை வாகனத்தை மாநகராட்சி ஆணையாளர் சதீஷ் துவக்கி வைத்தார். பொதுமக்கள் அதிகம் கூடும் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், திருவிழாக்கள் போன்ற இடங்களில் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லாமல் பெண்கள் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மகளிருக்காக நடமாடும் கழிப்பறை வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் மின் விளக்குகள், மின் விசிறிகள், இருக்கை வசதி, காற்றோட்ட வசதி, தண்ணீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனை முன்பு மருத்துவ பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை முன்பு திரண்ட 200க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். திருப்பூரில் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியரை இடமாறுதல் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி மாணவர்களுடன் பெற்றோர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிச்சம்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஏற்கனவே ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதாகவும் ஆசிரியரை நியமிப்பதில் அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியரை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் பெருமாநல்லூர் சாலையில் மாணவ மாணவிகளுடன் பெற்றோர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கார் ஓட்டுநரை தகாத வார்த்தையால் திட்டி தற்கொலைக்கு போலீசார் தூண்டியதாக கூறி சுற்றுலா பகுதியான உதகையில் கார் மற்றும் வேன் ஓட்டுநர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்கொலை செய்வதற்கு முன்பு ஓட்டுநர் ராஜேஷ் தனது இறப்புக்கு காரணம் காவல்துறையினரே எனவும் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து உதகையில் 3500க்கும் மேற்பட்ட வாடகை கார் மற்றும் வேன் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வாகனங்கள் கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் அவதியுற்றனர். முன்னதாக உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே வாகன ஓட்டுநர்கள் ராஜேஷுக்கு அஞ்சலி செலுத்தினர். புகழ்பெற்ற திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக சாம்பன் குலத்தைச் சேர்ந்த இனமக்கள் மேல தாளங்கள் முழங்க அம்மனுக்கு தாலி, பட்டுப்புடவை உள்ளிட்ட சீதன தட்டுக்களை ஏந்தி ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து கோட்டை மாரியம்மன் உருவம் பொறித்த கொடிக்கு பூஜை செய்து கண் திறக்கும் வைபவம் நடைபெற்றது. இன்று தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிளேஸ்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் 2 மாதங்களுக்கு பின் கைது செய்யப்பட்டார். சம்பவம் நடந்ததும் தப்பியோடிய தலைமை ஆசிரியர் பாஸ்கர் கடந்த 2 மாதங்களாக தேடப்பட்டு வந்தார். பணிக்கு சேரும்போது வெவ்வேறு முகவரிகளை கொடுத்திருந்ததால் அவரை பிடிப்பதில் சிக்கல் இருந்தது. இந்நிலையில் நண்பரை சந்திக்க வந்த பாஸ்கரை ஊத்துக்கோட்டை போலீசார் கைது செய்தனர். காவல்துறையினரின் செயல்பாடுகளை மேம்படுத்துவது குறித்த பயிற்சி முகாம் நெல்லையில் நடைபெற்றது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா என 5 மாநில காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 3 நாள் பயிற்சி முகாமில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 20 அதிகாரிகள் என 100 பேர் பங்கேற்றனர். கொலை கொள்ளைகளில் தொடர்புடையவர்களை பிடிக்க போலீசாருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் பி வி பாரதி வழங்கினார். போதிய குப்பை எழும் வாகனங்கள் இல்லாமல் தூய்மைப் பணிகள் தாமதமாகும் சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 2 மின்கலன் பொருந்திய வாகனம், 2 தானியங்கி இலகுரக வாகனம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இவ்விழாவில் நகராட்சி ஆணையர் அஜிதா பேகம் உள்ளிட்ட நகராட்சி ஊழியர்கள் பங்கேற்றனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனங்களின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து தமிழக அரசு விசாரணை ஆணையம் அமைக்க வலியுறுத்தி மக்கள் உரிமை மையத்தினர் தேனியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பங்களாமேடு பகுதியில் கூடிய அவர்கள் தமிழகத்தில் லோக் ஆயுக்தாவை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். லோக் ஆயுக்தா சட்டத்தை விரைவில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஆடு மேய்க்கும் கொத்தடிமைகளாக இருந்த பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் மீட்கப்பட்டனர். நாகராஜபுரத்தில் ஒரத்த நாட்டைச் சேர்ந்த சிறுவர்கள் கார்மேகம் என்பவரிடம் ஆடு மேய்க்கும் கொத்தடிமைகளாக பணியாற்றுவதாக சென்னை சைல்டு லைன் அமைப்பிற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த அமைப்பினர் சிறுவர்களை மீட்டு மன்னார்குடி கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். மீட்கப்பட்ட சிறுவர்களை அவர் திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுக்கள் முன்பு ஆஜர்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு நாளன்று பின்பற்ற வேண்டிய செயல்முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆட்சியர் பொன்னையா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் நடத்தும் போது கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் குறித்து வீடியோ மற்றும் ஆடியோ மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. வாக்காளரின் அடையாளத்தை உறுதிப்படுத்துதல், வாக்களிக்கும் ரகசியத்தை பாதுகாத்தல், எலக்ட்ரானிக் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை கையாளும் முறைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் பகுதியில் அடுத்தடுத்த மூன்று இடங்களிடம் பெண்களிடம் 15 சவரன் நகை வழிபறி செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாபிராம், சோழநகர், திருநின்றவூர் பகுதியில் நடந்து சென்ற மூன்று பெண்களிடம் 15 சவரன் தாலிச்செயினை இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் பறித்துச் சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து அப்பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் நகரப்பகுதியில் சாலையோரம் இருபுறமும் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாக பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். நகரின் பிரதான சாலையில் உள்ள ஸ்டேட் வங்கியின் முன்பு இருசக்கர வாகனங்களை வரிசையாக நிறுத்திச் செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பொதுமக்களும் பெரும் பாதிப்படைந்து வருகின்றனர். இதனை கவனத்தில் கொண்டு போக்குவரத்து துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஜனவரி 1 முதல் தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நகராட்சி அதிகாரிகள் தலைமையிலான அதிகாரிகள் துணிக்கடை உள்ளிட்ட கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஜவுளிக்கடையில் பதுக்கப்பட்டிருந்த அரை டன் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் கவர்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தடையை மீறி பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தும் சென்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க கோரி தொழிலாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழையக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 100 நாள் வேலை வழங்க கோரி அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியருடன் இணைந்து பழைய கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அனுமதியின்றி மணல் அள்ளிய 5 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரை கைது செய்தனர். மாமுண்டி ஆற்றில் அனுமதியின்றி திருட்டுத்தனமாக மாட்டு வண்டிகளில் சிலர் மணல் அள்ளுவதாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரும் வருவாய்த்துறையினரும் மணல் அள்ளிக் கொண்டிருந்த மாட்டு வண்டியை பறிமுதல் செய்தனர். அனுமதியின்றி மணல் அள்ளிய 5 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.